பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். காயங்கள் ஆற்றுகிற தேவன், ஆரோக்கியம் தருகிற தேவன். எரேமியா 30:17 வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். என கண்பானுடைய அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உட்கார்ந்திருக்கிற உங்களில் சிலர் கூட ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு ஆஸ்மா வியாதியினாலோ அல்லது சுகர்னாலேயோ ப்ரெஷர்னாலேயோ இருதயத்தின் வலினாலேயோ நரம்புகள் அல்லது எலும்புகளில் வலினாலேயோ அல்லது மூட்டு வலியினாலேயோ இன்னும் சொல்லப்போனால் தீராத தலைவலியினாலேயோ வயிற்றில் கட்டினாலேயோ பலவிதமான நோய்களிலே வேதனையோடு கூட உட்கார்ந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு சொல்லுவேன், ஆரோக்கியத்தை தருகிற ஆண்டவர், உங்களை ஆரோக்கியமாய் சுகப்படுத்துகிற ஆண்டவர். என உலகத்தில் நோய்களுக்கு மருந்துண்டு, ஆனால் காயங்களுக்கு அவரேதான் மருந்து. என கண்பாருளே, உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:6 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் தேடி கையில் எடுக்கிற வரைக்கும், புதிதாக இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கும் சொல்லுவேன், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:6 அப்படி எல்லாரும் திருப்பி எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போறோம். அப்பானே எங்க அப்பானே ஏசு அப்பானு கூப்பிடத்த அப்பானு சொல்லும் என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பா
அப்பானே இயேசு அப்பானே கூப்பிடத்த ஆசை அப்பானே கூப்பிடுவே எங்க அம்மானு கூப்பிடவும் ஆசை அம்மானு கூப்பிடவே எல்லாம் எடுத்திருப்பீங்க. எரேமியா 33:6 பாருங்க. இதோ நான் அவர்களுக்கு காயப்பட்டிருக்கிற உங்களுக்கும் வேதனையை அனுபவிக்கிற உங்களுக்கும் எனக்கு சொல்ற ஒரு வார்த்தை. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. நல்ல கவனிங்க, ஆரோக்கியத்தை மட்டுமல்ல சௌக்கியமும் வரப்பண்ணுகிற தேவன். ஏன்னா இயேசு கலிலேயா நாடுகளிலே சுற்றி திரிந்த போது சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது உவமைகளாக பேசினார். அநேக இடங்களில் உவமான உவமயங்களாக, தட் மீன்ஸ் த பாரபிள்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், உவமைகளாக உவமானங்களாக பேசினார். தம்முடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஆனால் அநேக இடங்களிலே சுகப்படுத்தினார். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி யார் யாரெல்லாம் உட்கார்ந்து எந்த வியாதிக்கும் மருந்தே இல்லை, மாத்திரை தான் கடைசி வரைக்கும், இனிமேல் மாத்திரை தான் அப்படின்னு உங்களுக்கு மருத்துவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் இயேசு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லுகிறவர் அல்ல, அவர் எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர். ஏன்னா அவரே சொல்லி போயிட்டார், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். என கண்பார்களே, வியாதி எந்த வியாதி, இன்னைக்கு நீங்க அரசு மருத்துவமனைக்கோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கோ எதுக்கு வேணாலும் போங்க, போன உடனே ஒரு ஓபி டிக்கெட் எழுதுவாங்க. அதில் என்ன கேட்பாங்க, உங்க பேரு, அட்ரஸு, வயசு, அதாவது செக்ஸ் மேலா ஃபீமேலா கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன செய்து அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்ட உடனே ஒரு நோயை சொன்னீங்கன்னா அதுக்கு இத்தனை நம்பர் வார்டுக்கு போங்க அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. உதாரணமாக இன்னைக்கு உங்களுக்கு, ஐயா எனக்கு கண்ணு எது கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா ஐ வார்டுக்கு எழுதி கொடுப்பாங்க, ஐ டாக்டருக்கு. கொஞ்சம் தொண்டையில் இருமல் சளியாக இருக்குயா, அடிக்கடி ஸ்னீசிங் இருக்குது அப்படின்னா யார்கிட்ட கொடுப்பாங்க, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது மூக்கு தொண்டைட்ட. கொஞ்சம் யூரினல் ப்ராப்ளம் இருக்குன்னா நியூராலஜி இல்லையா, அங்கே போயிடணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு யாரு, நாம் வாசிக்க கேட்ட மத்தையும் 4:23 வாசிக்கிறோம், கலிலேயா நாடுகளெங்கும் அவர் சுற்றி திரிந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசம் பண்ணினார். அது மட்டுமல்ல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகள். இன்னைக்கு எந்தெந்த வியாதின்னு வெளியே சொல்ல முடியாம கூட இன்னைக்கு உட்கார்ந்துருப்பீங்க தொலைக்காட்சி முன்னாடி. ஏன்னா சில காரியங்களை சொல்லலாம், சில காரியங்களை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாமல் இன்றைக்கி இருப்பீங்க. ஒருவேளை டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நான் 40 நாளாச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் தள்ளி போயிருக்கு டாக்டர், என்னன்னு பார்க்க வந்தேன், ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வயிற்றில் ஒரு கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன்னு ஒரு பயத்தை உண்டாக்கிறாங்க. உடனே நீங்கள் அந்த கட்டியை நினச்சிக்கிட்டே என்ன செய்வீங்க, காயப்பட்ட மாதிரி உட்கார்ந்துருப்பீங்க. கவலைப்படாதீங்க, கத்தட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க, தீராத நோய்களை தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். தீராத வேதனை தீரும் தேவனை நீ நினைத்தால். அவரால் தீர்க்க முடியாத காரியங்களே கிடையாது இல்லையா. ஏன்னா அவருக்கு லேசான காரியம், ஒவ்வொன்றுக்கும் அவருக்கு லேசான காரியம், ஒரே வார்த்தையில் சுதந்தருவார். ஒரு வார்த்தை போதும், அதை அனுப்பி நிச்சயம் குணமாக்குவார். அவர்கிட்ட கொண்டு வந்தது என்னென்ன வியாதிகாரங்களை கொண்டு வந்தாங்கன்னு எழுதப்படலை,
ஒரே எரிச்சலா இருக்கு பிரதர், என்ன தெரியல அப்படி காந்தல் இருக்குபாங்க. சில சொல்லுவாங்க தரையில காலை வச்சாலும் உணர்ச்சியே தெரியலங்க, பிளட் சர்க்குலேஷன்ல என்னன்னு தெரியலம்மா. இன்னொரு சொல்லுவோம் படி ஏற இறங்க கூட முடியல பிரதர், எனக்கு மூட்டு வலியும்பாங்க. இன்னொரு சில சொல்லலாம் வயிற்றுக்குள்ள என்னன்னே தெரியாது, என்ன சாப்பிட்டாலும் வாமிட் ஆயிருது பிரதர். இன்னைக்கு எத்தனை நோய் உண்டு எண்ணி முடியுமா? ஆனால் அந்தந்த நோய்க்கு எவ்வளவோ மருத்துவர்கிட்ட போய் கடைசியில் முடிவுக்கு வந்துடும், இதுக்கு மாத்திரை தான் போட்டுக்கிட்டே இருக்கணும், இதுக்கு வேறு வழியே கிடையாது. உடனே சொல்லுவோம் ஆமாம் இப்படி இருக்கிற வரைக்கும் என்னத்தையோ போடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவர் இருக்கிறார், நோய்களெல்லாம் நீக்குவார், நொடிப்பொழுதிலே சுகம் தருகிற தேவன். அவரை நோக்கி நீங்களும் கூட்டு பாருங்களேன், நிச்சயமா அவர் என்ன செய்வார், நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுதில் சுகம் தருமா, நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடிப்பொழுதில் சுகம் தருவா, பிள்ளைகள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. இந்த பிள்ளைகள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உனக்காக காயமெல்லாம் உனக்காக, கசையடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக, திருரத்தம் உனக்காக திருந்திடையின் மகனே, திருரத்தம் உனக்காக திருந்திடையின் மகனே. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். துடைத்திடுவா கரம் பிடித்து நடத்திடுவா, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா கரம் பிடித்து நடத்திடுவா, எண்ணம் எல்லாம் ஏக்கமில்லா இன்றி நிறைவேற்றுவா, எண்ணமெல்லாம் ஏக்கமில்லா இன்றி நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், பாடுவோம். ஐயா கண்ணீரை துடைக்கிற தேவன், கவலைகளை மறக்க செய்கிற தேவன், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும்
இன்னைக்கு நோய்களை எண்ணி ஆஸ்பத்திரியோட போய் கழுக்கு எத்தனை விதமான நோய் இருக்கு தெரியாது. மூலான்னு போனீங்கன்னா எத்தனை மூலம் இருக்கு? ரண மூலம், ரத்த மூலம், நறுக்கு மூலம். இந்த வேதனை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இதை போய் நீங்கள் சொல்லலாம். சில சொல்கிறதுக்கே சங்கடப்படுற காரியமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்க, யார்கிட்ட போய் சொல்லி அந்த வேதனை எப்படி சொல்ல முடியும்? எனக்கு அன்பானுடைய எல்லா நோய்களுக்கும் ஒரே டாக்டர். அவர் என்ன சொல்கிறாரு? நான் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி முன்னாடி என்னென்ன நோயின் பிரச்சனையோடு யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனதில் புழுங்கி போய் சில நேரம் ஒன்று இல்லை ரெண்டு தடவை அபாஷனாகி, ஐயோ நான் எப்படி வெக்கத்தை விட்டு சொல்கிறது அப்படின்னு மனதில் காயத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பானவர்களே நான் அவர்களுக்கு சௌக்கியம் மட்டுமல்ல ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குணமாக்குகிற தேவன் என நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமா, அவர் உன்னை குணமாக்குகிற தேவன். டாக்டர் கொடுக்கிற சுகம் டெம்பரரி ரிலீஃப். நான் மருத்துவரை தப்பா சொல்லல, அவங்க படிச்ச அந்த கல்விக்கு தக்க அவங்க சில மருந்துகளை மாற்றி கூட எழுதி கொடுப்பாங்க, அப்பப்போ சுகம் கிடைக்கும். ஆனால் தேவன் தந்தா பெர்மனன்ட் ரிலீஃப். ஆமென். அதுலேருந்து அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது? வரவே வராது. கடைசி வரைக்கும் நீ மாத்திரை என்ன செய்ய வேண்டாம், மருந்தை தொடவே வேண்டாம். ஏன்னா சுகம் தரும் தெய்வம் நமக்கு சொல்லியிருக்கார். நான் அவர்களுக்கு யார் யார் எனக்கு தெரியாது, கண்ணில் பிரச்சனையோட, காதில் பிரச்சனையோட, ஒருவேளை பேசுகிற திக்குவாயோட, நெஞ்சில் வலியோட, வயிற்றில் வலியோட, ப்ளீடிங் பிரச்சனையோட, கை கால்களில் சுகர் ப்ரெஷரோட, பலவிதமான நோய்களின் மத்தியில் ஐயா நீங்கள் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, இயேசு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார், நான் அவர்களுக்கு நீங்கள் நம்புனா விசுவாசித்தா எனக்கு சுகம் தருவார் நிச்சயமா சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு சொல்றாரு, எனக்கு சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி நான் அவர்களை குணமாக்கி குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானம். அது மட்டுமல்ல பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் வெளிப்படுத்துவேன். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, குணமாக்குகிற தேவன், ஆரோக்கியத்தை திரும்ப தருகிற தேவன், உன் காயத்தை ஆற்றுகிற தேவன். அநேக நேரங்களில் வியாதியினால் இன்னைக்கு அநேக மன சஞ்சலத்தோட மனதில் யார்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், இந்த வேதனைக்கு இதுவுமே மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து சிலர் தவறான காரியத்தை கூட செஞ்சிடறீங்க. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு என்னையே அழித்து கொண்டால் என்ன அப்படி நினைக்கிறீங்க. தப்பு. ஒரு நாளும் நம்ம அழித்து கொள்கிற அதிகாரம் நமக்கு என்ன செய்யாது? கிடையவே கிடையாது. அதுக்காக அந்த பூமியில் உங்களை என்னையும் படைச்சார். நீ நான் எப்படி இருக்கணும், தேவனுடைய விருப்பம் என்ன? யோவானுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், உன் சுக வாழ்வு துளிர்க்கணும். அதுதான் அவருடைய விருப்பம், சுகமா இரு மகனே. தேவனுடைய விருப்பம் அதுதான். அதனாலதான் சொல்றாரு, நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி சௌக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். மறந்துடாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு அநேகர் கேட்கலாம், நோய் பரால பிரதர் காயத்தை ஆற்றுறதுக்கு மருந்து இருக்கா? நிச்சயமா. இயேசு எப்படிப்பட்டவரா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 30:26 வாசிக்க கேட்போம். கர்த்தர் கர்த்தர் தமது ஜனத்தின் யார
தமது ஜனம், தமது ஜனனா யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த ஜனம் என் ஜனம் என்று சொல்றாரே, ஏற்படுத்தின அந்த ஜனத்தை பார்த்தா பேசுறார். வாசிங்க திரும்ப. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி. ஒருவேளை எலும்பு முறிவுனால படுத்த படுக்கையில இருக்கலாம். போய் ஐயா மாவு கட்டு கட்டிட்டு வந்தேன் பிரதர், ஒண்ணுமே செய்ய முடியல, நான் தனிமையா இருக்க. நேத்து கூட ஒரு அம்மா போன் பண்ணாங்க, பிரதர் கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சு போய் அப்படியே கால் கட்டு மாவு கட்டு போட்டிருக்காங்க, யாரும் என் கூட இல்லை பிரதர், ஓட்டு வெக்கையில படுத்துக்கிட்டு ஐயோ நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் காயத்தை யார் ஆற்றுவா? நான் கிட்ட எப்படிமா விழுந்தீங்க, வயசான காலையா, யாரும் கையை பிடிக்க ஆள் இல்லை, நான் கொஞ்சம் சிவர் இல்லாத இடத்துல நடந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன். நாங்கள் எனக்கு அன்பானவர்களே, தாங்குகிற தேவன், தொலைக்காட்சியில் கேட்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எப்பேற்பட்ட நோயோடு உட்கார்ந்துருக்கலாம். ஏன்னா நோயின் கொடுமை எனக்கு தெரியும். எப்படின்னு கேட்பீங்க, நான் 2 வயசில் கண்ணு போனதுனால இன்னைக்கு வரைக்கும் 63 வருடம் 64 வருடம் பார்வை இழந்து உட்கார்ந்துருக்கனால ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை நான் என்ன தெரியும், பிறருடைய உதவி இல்லாமல் போனால் என்ன கஷ்டம் எல்லாம் தெரியும். ஏன்னா நான் கடந்து வந்த பாதையும் சின்ன பிள்ளையிலேருந்து அநேக நேரம் இதனால் காயப்பட்ட அனுபவங்களும் எனக்கு உண்டு. ஏன்னா எவ்வளவுதான் பேசினாலும் பிரசங்கம் பண்ணாலும் இன்னைக்கு கிராமங்களில் போகும்போது ஐயா இவர் போகிறாரு அவர் போகிறாரு பேர சொல்ல மாட்டாங்க, இந்த குருடாள் போகிறான் அப்படிமா. இந்த வார்த்தை காயப்படுத்தும், ஆனால் என் காயத்தை கட்டுகிற ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கும் காயம் கட்டுவார். முறிவை கட்டி, ஏன்னா அந்த வசனத்தை முழுசா வாசிச்சு முடிங்க, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அவர் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதின் அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை வெளிச்சத்தை போலவும் ஏழத்தனையாய் பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் காயத்தை கட்ட ஒருவர் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க தயவு செய்து பார்க்கிறதோட நிக்காம ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கையா இந்த நிகழ்ச்சி வரணும்னா, தினந்தோறும் 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு கட்டணும். அது போக ரெக்கார்டிங் இருக்கு, மற்ற காரியங்கள் இருக்கு. அது மட்டுமில்ல, எங்களுடைய சபை வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் தெரியாத மக்கள் ஆங்காங்கே சாலைகளிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் நின்று நல்ல வேலை இல்லாமல் இன்னைக்கு அநேகர் ஒரு 10% கூட வேலை இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அநேகர் வேலை இல்லாதன்னு தான் இருக்காங்க. ஆனால் இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சொந்தக்காரன் கை வச்சுக்கிற மாட்டேன்னா எல்லாம் கையை விட்டு போயிடுறாங்க. ஆங்காங்கே நிற்கிற மக்கள் அவர்களுக்காகவே இதை பருத்திமேயு ஜப வீடு பருத்திமேயு ஆலயம் என்றே வைத்தோம். நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். கத்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, உதவலாம். எப்படி, எதுக்காக? கட்டுமான பணிக்கா, அல்லது வாரந்தோறும் ஒரு வேன் எடுத்து கூட்டிகிட்டு வரமே திருநெல்வேலி ஆலயத்திலாம் வாரம் 4000 ரூபா வேனுக்கு பட்டும். ஒருவேளை அப்படி பார்வையற்ற மக்களை கொண்டு வந்து விடுறதுக்கா, அல்லது அன்னைக்கு உணவு கொடுக்கறதுக்கா, அல்லது சிலருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவுவதற்கா, அல்லது என கண்மானுலே உள்ளேயே தங்கி இருக்கிறாங்களே அவர்களுக்கு இன்னும் 1-2 அறை கட்டப்படுவதற்கா, கத்தர் ஏவினால் நீங்களும் எதற்கென்று தாங்கலாம். மதுரையிலெல்லாம் மேலே இருக்கிற ஓடு மாற்ற முடியாமல் இன்னும் அதில் தங்க வைத்திருந்த பெண்களை கூட இப்போ வைக்க முடியலை. வயதானவங்க வந்தால் கூட இல்லைம்மா வருஷம் இல்லை உட்கார வைக்க முடியலன்னு சொல்ல வேண்டியிருக்கு. கத்தர் ஏவினால் நீங்களே எப்படி தொடர்பு உள்ள 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, ஐயா நான் இது வழியாக உதவினாலும் எனக்கு ஒரு பில்லு வைக்கணும், அப்போ தான் எங்களுக்கு இதை செய்ய முடியும், செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் பில்லு வைக்கணுமே அப்படிம்பீங்க. அப்படி வைக்கிறதா இருந்தால் 8438-5250 உங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், பருத்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும்.
சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் நான் கொடுக்கணும். எனக்கு பில்லெல்லாம் வேண்டியதில்லை, சுவிசேஷத்துக்காக பாரப்படுறேன். அதற்கு தான் ஏவப்படுறேன்னா 9442559772 இந்த நம்பர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்பேல பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் வரும். நீங்கள் தொடர்பெல்லாம் உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். காலை 10 மணிக்கு மேலே இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. என் ஜனத்தின் முறிவை கட்டுவேன் என்று சொன்னீரேன், அடிக்காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரேன், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரேன். ஒவ்வொருவருக்கும் வரப்பண்ணுங்க. யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு மனபாரத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை. 625019 தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.